ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துக்கிறேன். என் பேர் புகாரி, நான் இப்போ ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர். இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனராகவும் என்னோட நாலேஜையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். அதனால் கண்டிப்பாக சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்படி இருந்தனா வெறும் 4 மாதத்தில் எப்படி இந்த மாதிரி ஆன அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் பல்கிங் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் நான் ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன், 2 டைம்ஸ் பல்கிங் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் கடைசியாக ஃபேட் லாஸ் பண்ணி முடித்தது ஜூனில் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா நான் பல்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் பல்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 70 கேஜி இருந்தேன். இப்போ என்னோட கரண்ட் வெயிட் 80 கேஜி. அரௌண்ட் 10 கேஜி மேக்ஸிமம் ஆஃப் மசிலாக நான் கெயின் பண்ணியிருக்கேன். எப்படி 10 கேஜி நான் கெயின் பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பல்கிங் பண்ணும்போது டயட்டை ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தேன், ஆனால் ஒர்க் அவுட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை, அதனால் எனக்கு ஃபேட்டு தான் அதிகமாக கெயின் ஆச்சு. செகண்ட் டைம் நான் பல்கிங் பண்ணும்போது ஒர்க் அவுட்டையும் ப்ராப்பராக பண்ணேன், டயட்டையும் நான் ப்ராப்பராக தான் பண்ணேன், ஆனால் சப்ளிமெண்ட்லையும் ரெஸ்ட்லையும் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். தேர்ட் டைம், அதாவது இப்போ நான் பல்கிங் பண்ணும்போது இந்த மூணையுமே பர்ஃபெக்டாக நான் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு என்னால் மேக்ஸிமம் ஆஃப் மசிலாக கெயின் பண்ண முடிஞ்சது. அப்போது டயட், ஒர்க் அவுட், சப்ளிமெண்ட் அண்ட் ரெஸ்ட், இந்த மூணையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இதை விட சூப்பராக உங்களால் கண்டிப்பாக மசில் கெயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த மேஜர் பார்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி பல்கிங்கோட பேசிக் நாலேஜை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல, வாட் இஸ் பல்கிங்? பல்கிங்னா என்ன? நிறைய பேர் திங்க் பண்ணுறது கலோரி சர்ப்ளஸில் இருந்து வெயிட் கெயின் பண்ணால் அது பல்கிங் அப்படின்னு. அது கரெக்டு தான், ஆனால் நீங்கள் கெயின் பண்ணுற வெயிட்டில் 70% மசிலாகவும் 30% தான் ஃபேட்டாகவும் இருக்கணும், அதுதான் பல்கிங். ரெண்டாவது, நீங்கள் மேக்ஸிமம் மசிலாக கெயின் பண்ணணுன்னா நீங்கள் சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் மசிலாக கெயின் பண்ண முடியும். இப்போது நீங்கள் பல்கிங்கில் இருக்கும்போது கலோரி சர்ப்ளஸில் இருப்பீங்க, அப்படி கலோரி சர்ப்ளஸில் இருக்கும்போது உங்களோட கார்போஹைட்ரேட் இன்டேக்கை தான் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க. அது எதுக்காகனா உங்களோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அப்படி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் நார்மலாக புஷ் பண்ணுறதை விட அதிகமான வெயிட்டை புஷ் பண்ண முடியும், அதிகமான ரெப்ஸையும் பண்ண முடியும். அப்படி அதிகமான வெயிட்டை நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களோட மசில் நல்லாவே டேமேஜ் ஆகும், நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன் மூலமாக அது ரெக்கவர் ஆகி நல்ல மசிலை உங்களால் கெயின் பண்ண முடியும். நம்பர் 3, கார்டியோ. நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 20-30 மினிட்ஸ் கண்டிப்பாக கார்டியோ பண்ணணும். இது எதுக்காகனா உங்களோட ஹார்ட்டை ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற எக்ஸ்ட்ரா கலோரிஸை பர்ன் பண்ணுறதுக்காகவும். அப்படி எக்ஸ்ட்ரா கலோரிஸை பர்ன் பண்ணும்போது உங்களோட ஃபேட் கெயினும் கம்மியாகும். இதுதான் பல்கிங்கோட பேசிக் திங்ஸு. இப்போ வாங்க மேஜர் பார்ட்டுக்கு போகலாம். நம்பர் 1, டயட். உங்களோட டயட் எப்படி இருக்கணும்னா நீங்கள் கலோரி சர்ப்ளஸில் இருக்கணும். நீங்கள் கலோரி சர்ப்ளஸில் இருக்கிறது தான் பல்கிங்க்கு போடுற ஃபவுண்டேஷன். உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ்லேருந்து 300-500 கலோரிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்டார்டிங்லேயே 700-800 கலோரிஸ்ன்னு நீங்கள் போக வேண்டாம். உங்களோட மேக்ரோஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ரோட்டீன் உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 2 கிராம் எடுத்துக்கோங்க. ஃபேட் உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 0.5-0.7 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் 3.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு காமனான மேக்ரோஸ் கால்குலேஷன் தான், பட் ப்ரோட்டீனை மட்டும் உங்கள் ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எப்படின்னா நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் நல்லா ஹெவியாக பயங்கரமாக போட்டிருக்கீங்க, அடுத்த நாள் நல்லா உங்களுக்கு செஸ்டில் பெயின் இருக்குதுன்னா உங்களோட பாடி வெயிட் இன்ட்டு 2.2 கிராம் வரைக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். இதே மாதிரி லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பேக் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் நல்லா ஹெவியாக நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மசில் ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2.2 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது உங்களோட மசில் நல்லாவே ரெக்கவரி ஆகும், சீக்கிரமாகவும் ரெக்கவரி ஆகும். உங்களோட கார்போஹைட்ரேட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுன்னா, நீங்கள் ரெஸ்ட் டேல இருக்கும்போது உங்களோட கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி கம்மி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் கெயின் ஆகுறதும் கம்மியாகும். இவ்வளோதான் டயட்டில். மற்றபடி டயட்டை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா என்னோட சேனலில் போயிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் கலோரி டெஃபிசிட்க்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன். இதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி கலோரி சர்ப்ளஸ்க்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 2வது, ஒர்க் அவுட். நீங்கள் பல்கிங்கில் இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸையும் வீக்லி 2 டைம் ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது தான் உங்களோட கார்போஹைட்ரேட் மேக்ஸிமம் யூஸ் ஆகும், உங்களோட மசிலும் நல்லாவே க்ரோவாகும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மொபைலை தேவையில்லாமல் கண்ட கழுதையெல்லாம் பார்க்காம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ வெயிட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எத்தனை ரெப்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே ஒர்க் அவுட்டை சேம் வெயிட் போட்டு நீங்கள் பண்ணும்போது
உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா பெயின் இருக்காது. அதனால நீங்க கிராஜுவலா உங்களோட வெயிட்டையோ இல்ல ரெப்ஸையோ இல்ல செட்டையோ கூட இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு மசில நல்ல பெயின் இருக்கும். பெயின் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மசிலும் கெயின் ஆகும். என்னோட ஒர்க் அவுட் ஸ்பிளிட் எப்படி இருக்கும்னா, செஸ்ட், ட்ரைசெப்ஸ், பேக், பைசெப்ஸ், ஷோல்டர், லெக். திரும்ப நான் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது ட்ரைசெப்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து செஸ்ட்டை 3 ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன். பைசெப்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பேக்கு 3 ஒர்க் அவுட் மட்டும் தான் பண்ணுவேன். லெக்குக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து 3 ஒர்க் அவுட் மட்டும்தான் நான் ஷோல்டருக்கு பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புஷ் புல் லெக் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை இதே சேம் கூட நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் கான்செப்ட் என்ன அப்படின்னா, வீக்லி 2 times நீங்கள் கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் 2 times ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு ஓவர் ட்ரைனிங்கும் பண்ணிடக்கூடாது. ஓவர் ட்ரைனிங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களோட ஒர்க் அவுட் முடிஞ்சதும் உங்களோட மசில் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் அதே ஒர்க் அவுட்டை பண்ணிங்கன்னா அதுதான் ஓவர் ட்ரைனிங். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க மண்டே, வெனஸ்டே நீங்கள் திரும்பவும் நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட செஸ்டில் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த செஸ்ட் ஒர்க் அவுட்டை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மசில் ரெக்கவர் ஆகாது, திரும்ப ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்கும் ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எப்போ ரெக்கவர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டே நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது 8 workouts, திரும்ப நீங்கள் வெனஸ்டே பண்ணும்போதும் 8 workouts பண்ணீங்க அப்படின்னா அந்த 8 workouts பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு மசில் ரொம்ப பெயினாக இருக்கும், ரெக்கவர் ஆகாமல் இருக்கும். திரும்பவும் நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆகாது, அதுதான் ஓவர் ட்ரைனிங். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசில் ரெக்கவரி ப்ராப்பராக இருக்காது, மசில் ஒழுங்காக கெயின் ஆகாது. அதனால் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ரெக்கவரி ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சிம்பிளாக என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் மேஜர் பார்ட், அதாவது செஸ்ட் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணும்போது 5 workouts, ட்ரைசெப்ஸுக்கு 3 workouts. அதே மாதிரி நீங்கள் வெனஸ்டே நீங்கள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது 3 workouts செஸ்ட்டுக்கும் 5 workouts ட்ரைசெப்ஸுக்கும் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ப்ராப்பராக ரெக்கவர் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஓவர் ட்ரைனிங்கும் ஆகாது. இதுதான் ஒர்க் அவுட் ஸ்பிளிட்ல நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வேண்டியது. ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமாக மசிலாக கெயின் ஆகும், இல்லைனா ஃபேட்டாக தான் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்பவே டவுன் ஆகிருச்சுன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்டை 80% யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சும்மா ஜிம்முக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா எனர்ஜியாகவே நீங்கள் ரூம் போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு 50% தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அதோட கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி போச்சு அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும் பட் மசில் கெயின் ஆகாது. நம்பர் 3, சப்ளிமெண்ட் அண்ட் ரெஸ்ட். ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட் பற்றி பார்த்தலாம். நீங்கள் பல்கிங்கில் இருக்கும்போது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு சப்ளிமெண்ட் தான் கிரியேட்டின். நான் கிரியேட்டின் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். கிரியேட்டின் எடுக்கும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களால் அதிகமான வெயிட்டை புஷ் பண்ண முடியும். அப்படி அதிகமான வெயிட்டை புஷ் பண்ணும்போது உங்களோட மசில் நல்லாவே டேமேஜ் ஆகும், நல்ல மசிலும் கெயின் ஆகும். இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜெனுவின் ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன். ப்ராப்பராக எப்படி எடுக்கணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நம்பர் 2, வே ப்ரோட்டீன். என்னோட ரெக்யூர்மெண்ட்டுக்காக நான் வே ப்ரோட்டீன் எடுத்திருந்தேன். ஏன்னா நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லா டைமும் என்னால் சிக்கன், எக் ஒயிட்னு சாப்பிட முடியாது. என்னோட ப்ரோட்டீன் டேலி பண்ணுறதுக்காக நான் வே ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வே ப்ரோட்டீன் வேணாலும் எடுக்கலாம், பட் ஜெனுவனான ப்ராடக்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த வே ப்ரோட்டீன் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜெனுவனான ப்ராடக்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. வே ப்ரோட்டீன் எடுக்க முடியலன்னா கவலையப்பட வேணாம், நீங்கள் ஹோல் ஃபுட்லேருந்து தாராளமாக எடுத்துக்கலாம். 3வது சப்ளிமெண்ட், ஃபிஷ் ஆயில், அஸ்வகந்தா அண்ட் மல்டிவிட்டமின். இந்த 3 சப்ளிமெண்ட்ஸையுமே ரெகுலர் பேசிஸில் எடுங்க. இந்த 3 சப்ளிமெண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படி எடுக்கணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகும், அதுக்கப்புறம் கடுப்பாகி என்னை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ண சப்ளிமெண்ட். இது போக 4வதா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்திருந்தேன், அதுதான் ப்ரீ ஒர்க் அவுட். என்னோட நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறதுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதில் கஃபைன் இருக்கிறதுனால அந்த கஃபைனுக்கு அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. ஆனால் நான் அதில் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தேன். நான் மேக்ஸிமம் போனால் ஹாஃப் ஸ்கூப் தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன், அதுவும்
எனக்கு காஃபி எப்போ போர் அடிக்குதோ அன்னைக்கு மட்டும்தான் நான் ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுவேன். சம்டைம் எனக்கு லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் ரொம்ப ஹெவியாக பண்ணாலும் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காஃபி எடுக்கும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுனால நான் ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் உங்களால் உங்களோட மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நீங்களும் தாராளமாக ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துக்கலாம். பட் அதிகமான கஃபைன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி. நான் செகண்ட் டைம் பல்கிங் பண்ணும்போது இதில் தான் மிஸ்டேக் பண்ணேன். இதனால தான் எனக்கு நல்ல மசில கெயின் பண்ண முடியாமல் போச்சு. நான் ஒழுங்காக தூங்க மாட்டேன், அட் த சேம் டைம் ப்ரோட்டீனையும் ஒழுங்காக எடுக்க மாட்டேன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் செஸ்ட் ஒர்க் அவுட் நல்லா பண்ணியிருப்பேன், பட் ரெக்கவர் ஆகிற அளவுக்கு நான் ப்ரோட்டீன் எடுத்திருக்க மாட்டேன். நீங்கள் ப்ராப்பராக கண்டிப்பாக எடுங்க. 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக வேணும். அதுவும் டீப் ஸ்லீப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட மசில் நல்லாவே ரெக்கவர் ஆகும். நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2.2 to 2.3 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கூட எடுத்துக்கோங்க. நல்லா மசிலை கெயின் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.